நிச்சயமாக தொழிலில் மாற்றம் ஏற்படும், கல்வியில் சில பல சுணக்கங்கள் ஏற்படும், அலைச்சலும் வேலைப்பளவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, குழந்தைகளால் சில செலவு ஏற்படும். குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக மகர ராசி நேயர்களுக்கான ஏப்ரல் மாத பலன்கள், இந்த 2023 ஆண்டிற்கான ஏப்ரல் மாத பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நேயர்களே, இந்த பதிவு மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சார்ந்த நேயர்களுக்கு பொருந்தும். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள் மாதம் மாதம் கிரகச்சூழலால் மாறப்போகுது. ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அது என்றைக்கும் மாறாது. ஸோ உங்கள் பிறந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு இப்போ என்ன தசபுக்தி நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சார பலன்களை கருத்தில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோச்சார பலன்கள் முழுமையான ஒரு பலனை கொடுக்காது. சரி, இப்போது நமக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்றது பார்த்துக்கலாம். ஏன்னா அதை பொறுத்து தான் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். மகரத்திற்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இரண்டாம் இடமான கும்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி, மூன்றாம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு, நான்காம் இடமான மேஷத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் புதன், ஆறாம் இடமான மிதுனத்தில் செவ்வாய், பத்தாம் இடமான துலாத்தில் கேது. மாதத்தினுடைய நடுப்பகுதி, அதாவது 15 தேதி, இந்த 15 தேதியில் என்ன ஆகுதுன்னா சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போயிடுறார். 21ஆம் தேதி குரு வந்து போன ஏப்ரலுக்கு மாறினவர், இப்போ தான் திருப்பி அடுத்த மாற்றம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே அவர் மாறுவார். குரு போன ஏப்ரலுக்கு மாறினவர் இப்போ இந்த ஏப்ரல், அதாவது இந்த 21ஆம் தேதி மாறுறார். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு மாறுவார் இல்லையா. ஸோ இந்த குருவினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான சம்பவம். காரணம் என்னென்னா, குரு உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் விரையாதிபதி. அப்படிப்பட்ட முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் விரையாதிபதி உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆயிடுறாரு இல்லை. அப்போ என்ன நடக்கும், ஒரு 2 விஷயம். முதல்ல சனி ஜென்மச்சனி இருந்து பாதச்சனியாக மாறி இருக்கிறது ஒரு பெரிய ரிலீஃப் மகர ராசி நேயர்களுக்கு. பிரச்சனைகள் இருந்தவங்க இப்போ கொஞ்சம் மூச்சு விடுற லெவலுக்கு வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு மாறிடல, ஓரளவுக்கு இப்போ தான் சொல்கிற அளவுக்கு ஒரு கொஞ்சம் மாறியிருக்கு. இதில் குருவினுடைய மாற்றம், மாற்றங்களை கொடுக்கறது குரு தான். சார் என்ன மாற்றம் சார்னா, அதாவது ஒரு மரத்தை இப்படி நம்ம ஒழுக்கி விட்டால் என்ன ஆகும், காக்கா குருவி இதெல்லாம் பறந்து போகும்ல, சட சட சடன்னு, அப்புறம் சருகெல்லாம் கீழே விழுகும்ல, காஞ்சி போன எல்லா தலையெல்லாம், அப்போ என்ன ஆகும், மொத்தமாக எல்லாமே ஒரு கலங்கி இருக்குமா, அந்த மாதிரி ஒரு சிலு சிலுப்பை ஒரு அளப்பறை ஏற்படுத்தக்கூடியது குரு. 4ஆம் இடத்தில் ஆல்ரெடி 4 கிரகம் இருக்குது குரு பெயர்ச்சி ஆகும்போது. அது கூட இந்த குருவும் பெயர்ச்சி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, 4ஆம் இடத்தை சார்ந்து ஏதோ ஒன்று இந்த மாதம் மிக முக்கியமான தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அது என்ன, 4ஆம் இடம் கல்வி. சரி, மாணவர்கள் விஷயத்தில் அதை சொல்லலாம், கல்வி. அடுத்து மன நிம்மதி மற்றும் ஆரோக்கியம், சரி அது ஒரு பக்கம் போட்டோம். அடுத்து தாயார், ஓகே அம்மா, ஓகே சரி. அடுத்து குடியிருக்கிற வீடு, சரியா, குடியிருக்கிற வீட்டில் ஏதாவது வீடு மாற்றுறது, வீடு விற்கிறது, வீட்டை இடிச்சிட்டு வேறு ஒரு இது கட்டுறது, ஒரு போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அல்லது இதுவரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்ததெல்லாம் கொஞ்சம் தடுத்து ஒரு வாடகைக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா வேலையை செய்வீங்க சரிங்களா. இதை நல்லா முயற்சி பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், 4ஆம் இடம் பிறந்த வீடு சரிங்களா, ரொம்ப முக்கியம். பெண்கள், மகரத்தை சார்ந்த பெண்கள் சண்டை போட்டுட்டு ஒரு வேளை சிலர் வந்து உங்களுடைய தாய் வீட்டில் வந்து இப்போ இருக்கிறீங்கன்னா, பிறந்த வீட்டில் வந்து இருக்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கான டைம் ஆயிடுச்சு. அது சண்டை தீர்ந்தாலும் சரி, சண்டை தீரில் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படியே நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறன்ற மாதிரி போனாலும் சரி, இல்லை பிள்ளைகளுக்காக மட்டும் போயிருக்கிறேன்ற மாதிரி போனாலும் சரி, ஏதோ ஒன்று, ஆனால் உங்களுடைய கணவன் வீட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு வந்துருச்சு, மிக மிக முக்கியமான அமைப்பு. 5 கிரகங்களில் 4 கிரகங்கள் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குது. அந்த 10ஆம் வீட்டில் ஆல்ரெடி கேது இருக்கார். அப்போ என்ன ஆகுது, செய்கிற அது 10ஆம் இடம் என்ன, தொழில் ஸ்தானம், கர்ம ஜீவனஸ்தானம். நிச்சயமாக தொழிலில் மாற்றம் ஏற்படும், வேலையில் மாற்றம் ஏற்படும். ஒரு 100 மகர ராசினியர்கள் எடுத்தோன்னா ஒரு 70-75 பேருக்கு நடக்கும். சார் என்ன சார் பாக்கி இருக்கிறவங்களும் நடக்காதுன்னு கேட்டால், அவங்க இப்போ தான் பக்கமாக மாறியிருப்பாங்க.
இப்போ தான் ஒரு 2-3 மாதத்துக்குள்ள. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நடக்காது. ஸோ தொழில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது. நிச்சயமாக இந்த மாதம் தான் அதுக்கு மிக முக்கியமான மாதம், தொழில் மாற்றம். சரியா, சில குறிப்பிட்ட மகர ராசி நேயர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் மூத்த பெண்கள், அதாவது பாட்டி இந்த மாதிரி முன்னோர்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டி இந்த மாதிரி பெரியவங்க இருப்பாங்களே, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி தாத்தாவோட அண்ணா இந்த மாதிரி இருப்பாங்கள்ல, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு தவறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது கோச்சார பலன் மட்டும் தீர்மானிக்கிறது அல்ல. சரியா, இது அவரவர்களுடைய அந்த, அதாவது அந்த தாத்தாவோ பாட்டியோ யாருக்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு இருக்கோ அவங்க ஜாதகத்தில் இப்போது விதி முடியறதுக்கான அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அப்படி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் உடனே என்ன எங்கள் தாத்தா செத்து போகிறாரு அப்படின்னு நீங்கள் வந்து போட்டு மண்டே பிச்சக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. சரியா, கர்மஸ்தானம் வலுவடையுது. மாதஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்திற்கு பார்வை செலுத்தக்கூடிய கிரகங்கள் இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷனை ஏற்படுத்துது. புரிஞ்சுதா? இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டாம். கல்வி நிலை, மகர ராசி நேயர்கள் நிறைய பேர்த்துக்கு இப்போ கல்வியில் சில பல சுணக்கங்கள் ஏற்படும். கொஞ்சம் நல்லா ஊன்றி கவனமாக படிக்கணும், இல்லைன்னா எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வராது. அதுவும் இந்த 11th 12th எழுதுகிறவங்க, 10th எழுதுகிறவங்க, இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிற நேர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் படிக்கணும். சரியா, நல்லா படிக்கணும். சோம்பேறித்தனம், விளையாட்டு, டிவி, ஃபோன், வீடியோ கேம் இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. முழு சிரத்தையோடு படித்தா மட்டும்தான் இந்த டைம் நல்ல மார்க் கிடைக்கும், இல்லை பகல் கனவு கண்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். சரி, நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும், ஏன்னா சனியோட அமைப்பு இல்லை மகரம், கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஏழரை சனி முடியாதனால. அதெல்லாம் தூக்கி போட்டு படிச்சிங்கன்னா தான் வெற்றி. சரியா, ஆசிரியர் தொழில் செய்யும் நேயர்களுக்கு அவ்வளோ சிறப்பான ஒரு மாதம் இல்லை. அலைச்சலும் வேலைப்பளவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. இல்லத்தரசிகளை பற்றி ஆல்ரெடி சொன்னேன். உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் மகர ராசியாக இருந்து உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிற பட்சத்தில் குழந்தைகளால் சில செலவு ஏற்படும். ஸ்கூல் புதுசாக சேர்க்கறதுக்கோ காலேஜ் சேர்க்கறதுக்கோ எதுக்காவது ஒன்று இப்போது காசு கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி செலவு வரும். அதே போல் உங்களுடைய 11ஆம் இடம் விருச்சிகம், இந்த 11க்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் இருக்கார். இந்த டைமில் என்னாகும், எக்ஸாம் எழுதுனீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு, எல்லா மகர ராசி நேயர்களுக்கும் இது பொருந்தாது. ஒரு சில நல்ல கடினமாக உழைச்சி ரொம்ப காலமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் ஒன்றுமே படிக்காமல் போன மாதம் தான் சார் படிக்க ஆரம்பித்தேன், இந்த மாதம் நம்ம எழுதுனேன் பாஸ் பண்ணிடுவேனா, அது நடக்காது. அதுக்கான எஃபர்ட்டை போட்டிருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இப்போ காலம் கை கொடுக்கும், எழுதுனா ஜெயிச்சிடலாம், பாஸ் பண்ணலாம். சரியா, கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு என்ன ஆகும்னா, ஏதோ ஒன்று விற்று கூட கடன் அடைக்கிற மாதிரி வரும். ஒரு கோல்டோ இல்லை ஒரு பாலிசி க்ளோஸ் பண்ணிட்டு அதில் வர பணத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு இடம் விற்க வேண்டியிருக்கு, அந்த இடத்த விற்றுட்டு பாதி கடன் அடைக்கிறதுக்கும் பாதி வேறு ஏதோ பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வரும். சரியா, கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற, அதாவது 3வது நபர்களின் தலையீட்டை உங்கள் வேலையில் தவிர்த்துக்குங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் விலகிடுங்க. உங்களுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்க இந்த மாதத்தை ஆரம்பமாக பயன்படுத்துங்க. ஒன்றுமே இல்லை, வசதியே இல்லைனாலும் வருமானமே இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் ஏற்படுத்தி நீங்களே வளர்ந்துருவீங்க. சரியா, ஒரு நிழலுக்கு கீழேருந்து நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்கன்னா அந்த நிழலை விட்டு வெளில வந்து போராடி உங்களுக்கான ஒரு அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்திக்கக்கூடிய ஆரம்பம் இந்த மாதம். அதே போல் ஷேர் மார்க்கெட், ஸ்பெக்குலேஷன் துறை, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டிங், அதே போல் இந்த மூளையை வைத்து தொழில் பண்ணி பிழைக்கிறவங்க, இந்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, டிப்ஸ் கொடுக்குறவங்க, ஜோதிடர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சிறந்த மாதம். இருந்தாலும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து உங்கள் ஆள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் சொன்னால் கூட அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, இக்னோர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு உள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா, குழந்தைகள் நான் முதல்ல சொன்ன குழந்தைங்களுக்கு செலவு இருக்கும்னு. சரியா, மற்றபடி குழந்தைகளின் ஆரோக்கியம், சின்ன சின்ன
சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஏதாவது செலவுகள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வரும். அது பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன சளி காய்ச்சல் இந்த மாதிரி தான் வரும், பயப்பட வேணும். சரியா? மகராசினியர்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி சனி நல்ல வலுவாக சுபத்துவம் பெற்று இருக்கார் மூலத்திரிகோணத்தில். அதே போல் ஏழுக்குரிய ஏழாம் இடத்திற்குரிய கடகத்திற்கு சனியின் பார்வை இருந்தது, இப்போ அது விலகிடுச்சு. சரியா? இந்த மாதம் முதல் ஒரு 20 நாள் வரைக்குமே குருவின் பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குது. ஸோ கல்யாண அமைப்புகள் பேசிகிட்டு இருக்கவங்க இந்த மாதத்தில் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளம் பண்ணலாம். சரியா சார், பங்குனி மாதமாக இருக்கே சார் அப்படின்னா அப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? வைகாசியில் பண்ணிக்கோங்க. அதாவது இவங்க தான் இவங்களுக்கு அப்படின்ற அந்த ஒரு முறைப்படியான விஷயத்தையாவது செஞ்சு வச்சுருங்க இந்த மாதம். ஸோ திருமணத்திற்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கக்கூடிய மகர ராசி லக்னக்காரங்களுக்கும் இந்த மாதம் நல்ல செய்திகள் கேட்கலாம். ஒட்டுமொத்தமாக மகரத்திற்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது, பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன அதாவது அடி வாகன அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துட்டுருக்கீங்க. சரியா? கடந்த 5 வருஷமாக. ஸோ பயப்பட வேணாம், இந்த மாதம் அதற்கான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதம் தான். ஆனாலும் சில தடங்கல்கள் சில விரயங்கள் இருக்க தான் செய்யும். நீங்கள் பைரவரையும் எல்லைக்காவல் முனீஸ்வரர் ஐயனார் கருப்பர் போன்ற தெய்வங்களையும் வழிபடும் பட்சத்தில் நல்ல பலன்களே உங்களுக்கு வந்து சேரும். அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு மற்றும் சாம்பல். அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தெற்கு. நேர்களே, இந்த பதிவில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பதிவின் நீளம் காரணமாக சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டு போயிருந்தால் தயவுசெய்து அதை கமெண்ட்டில் கேளுங்கள், நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன். ஒருவேளை இதில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி நடந்திருந்தால் அதை கமெண்ட்டில் போடுங்க. அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நடந்துருச்சுனாக்க சொல்லுங்கள் அதை. ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் புரியும், ஓ ஜோதிட சாஸ்திரம் நல்ல துல்லியமாக வேலை செய்யுமா அப்படின்னு. உங்களுக்கு நடக்காத அல்லது வேறு மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலும் அதை நீங்கள் கேளுங்கள், அதுக்கான ஆன்சரையும் நாங்கள் கணித்து சொல்கிறோம், கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகம் நான் முதலே சொன்னேன், ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும்னு கணிக்க வேண்டியிருந்தாலோ அதில் சந்தேகங்கள் இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தவறாமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோழித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே.